إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது தண்டனைகளும் கோபங்களும் ஏற்படாமல் இருக்கும் விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யானீஹி. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக இருப்பதற்கான வழிகளில் ஒன்று, அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை அவன் செய்யாமல் இருப்பது, அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை அவனை விட்டுவிடுவது என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இந்த நபிமொழி திருமதி கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. இமாம் இப்னு ஹிப்பான், அதே போன்று ஷேக் அல்பானி ரஹமஹுமுல்லா போன்றவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்தை வலுப்படுத்தும் விதத்தில் நாம் வேறு பல இடங்களிலும் பலதையும் காணலாம். அதில் ஒன்றுதான், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்களை பற்றி விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிதூன், இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அனில் லகவி முஅரிதூன், வீணான பிழையான வீணான விடயங்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அதை விட்டும் ஒதுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தேவையில்லாதது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த ஒரு எமது செயலோ, எமது பேச்சோ, அல்லது வேறு எந்த நடத்தையோ, அதனால் இந்த உலக விடயத்திலும் எமக்கு பயன் கிடையாது, மறுமைக்கும் பயன் கிடையாது என்றிருந்தால் அது தேவையில்லாத விடயம். அந்த விடயங்களை செய்யாமல் இருப்பது ஒரு மனிதன் அழகான ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு அது உதவக்கூடியது என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே,
இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நபிமொழி ஜமஅல் வரஅக்குல்லஹு, பேணுதல் இருக்கின்றதே, பேணிப்பின் எல்லா விடயங்களையும் இந்த ஒரு ஹதீஸ் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில உலமாக்கள் இந்த நபிமொழியை மார்க்கத்தில் மூன்றில் ஒன்று இதில் இருப்பதாகவும், நான்கில் ஒன்று கால்வாசி இருப்பதாகவும் கூட இதற்கு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பல விடயங்களை உள்ளடக்கக்கூடியதாக இந்த நபி இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த நபிமொழி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு ஸலாஹ் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆதாபுல் ஹைரி குல்லுஹா தத்தஃபர்ரஉ மின் அர்பஅத்தி அஹாதீஸ், ஒழுக்கம் நல்ல விடயங்கள் சம்பந்தப்பட்ட அந்த எல்லா அம்சங்களும் பிரதானமாக நான்கு ஹதீஸ்களிலிருந்து தான் வருகின்றன. ஒன்று, மங்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் ஹைரன் அவில் யஸ்முத், மறுமையையும் அல்லாஹுவையும் நம்பியவராக இருந்தால் ஒருவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். இரண்டாவது ஹதீஸ் இந்த நாம் மேலே சொன்ன அந்த ஹதீஸ். மூன்றாவதாக நபி அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், லா தஹ்தப், நீ கோபப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக நான்காவது, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, ஒருவர் தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவர் பூரண மோமினாக மாட்டார் என்ற ஹதீஸ். இந்த நான்கு ஹதீஸுகளும் எல்லா ஒழுக்கங்களையும் பண்புகளையும் உள்ளடக்கியதாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த தேவையில்லாத விடயங்களை விடுவது நாம் ஒரு அழகான முஸ்லீமாக அல்லது எமது இஸ்லாம் அழகாக இருப்பதற்கு உதவுகின்றது என்றிருந்தால், தேவையில்லாத விடயங்களை செய்வது நாம் அழகில்லாத ஒரு பிழையான அல்லது அசிங்கமான கோலமான ஒரு முஸ்லீமாக இருப்போம் என்பதுதான் அர்த்தம். மதிப்புக்குரியவர்களே, எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் பொதுவாகவே எமது எந்த ஒரு விடயத்தையா இருந்தாலும் கூட அழகாக சீர்மையாக நேர்த்தியாக அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எமது வீடாக இருந்தாலும் ஏதோ ஒரு வீடு தங்குவதற்கு ஒரு இடம் என்று மாத்திரமில்லாமல் அதன் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து பார்த்து நாங்கள் அழகாக இருக்க வேண்டுமே, முழுமையாக இருக்க வேண்டுமே என்று நாங்கள் அதிலே கரிசனை எடுக்கின்றோம். நாம் உடுக்கும் உடையாக இருக்கட்டும், நாம் பாவிக்கும் ஒரு கைபேசி அந்த தொலைபேசியாக இருக்கட்டும், நாம் பாவிக்கும் வாகனமாக இருக்கட்டும், ஏதோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு அது இருந்தால் போதும் என்று இருக்காமல் அதை அழகாகவும் நேர்த்தியாகவும் அதை நல்லதாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதிலும் முக்கியமாக நாம் பெருமதியானதாக கருதும் அம்சங்களை ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை அழகுபடுத்தி துப்புரவுபடுத்தி வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் எம்மிடத்தில் இருக்கக்கூடியதில் மிகவுமே பெருமதியானதுதான் அல்லாஹ் எமக்கு தந்த இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நாங்கள் பெரும்பாலும் ஏதோ இருக்கின்றதே, ஐந்து நேரம் தொழுது விடுவோம், நோன்பை பிடித்து விடுவோம் என்பதை போன்று ஏனைய விடயங்களில் கவனம் செலுத்தாமல், எம்மிடமிருக்கும் இஸ்லாம் முழுமையாக இருக்கின்றதா, எம்மிடமிருக்கும் இஸ்லாம் அழகாகவும் பரிபூரணமாகவும் இருக்கின்றதா என்ற விடயத்தில் பெரும்பாலும் கவனயீனமாக இருக்கின்றோம். தெரியும் நமக்கு சில விடயங்கள் இருக்கின்றன, இதை செய்வது இஸ்லாத்துக்கு நல்லதல்ல, நான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இதை செய்வது அழகு அல்ல என்பது தெரியும். ஆனாலும் சாதாரணமாகவே சில பொழுது செய்து முடித்து விடுகின்றோம். எமது இஸ்லாம் அழகாக இருக்க வேண்டுமே, நான் ஒரு அழகான முஸ்லீமாக இருக்க வேண்டுமே என்பதில் பெரும்பாலும் நாங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கின்றோம். ஒரு மனிதன் மாத்திரம் முஸ்லீமாக, சாதாரணமான ஒரு முஸ்லீமாக அல்ல, அழகான ஒரு முஸ்லீமாக, அவன் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவனுக்குள்ள பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்று, நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அஹ்சனஹதுக்கும் இஸ்லாமஹோ, உங்களில் ஒருவர் அவரிடமிருக்கும் இஸ்லாத்தை அழகான முறையில் அவர் வைத்து கொள்ளுவார் என்றிருந்தால், ஃபகுல்லு ஹசனத்தின் யஅமலுஹா துக்தபு பிஅஸ்ரி அம்சாலிஹா இலா சபிஇமியத்தி துஃபின், அந்த மனிதர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஒரு நன்மை பத்து நன்மையாக எழுதப்படும்,
பத்திலிருந்து 700 வரைக்கும் அது எழுதப்படும் என்று, 700 மடங்களவுக்கு அது எழுதப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வக்குள்ளு செய்யத்தின் யமலுஹா துக்தபு பிமிஸ்லிஹா ஹத்தா எல்கல்லாக, அவனால் நடக்கும் ஒவ்வொரு பாவமும் அது ஒரு பாவமாக மாத்திரம்தான் எழுதப்படும், அவன் மரணமடைந்து அல்லாஹுவை சந்திக்கும் வரை என்று சொன்னார்கள். எனவே அழகான ஒரு முஸ்லீமாக, அழகான ஒரு நல்ல பூரண முஸ்லீமாக இருப்பது என்பது கூட நிறைய சிறப்புகளை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் வைத்திருக்கும் எம்மிடம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் அழகாக இருப்பதற்கு தேவையில்லாத விடயங்களை விட்டுவிட வேண்டும் என்று நபி சொன்னார்களே. ஒரு முஸ்லிமுக்கு தேவையில்லாத விடயங்கள் என்ன என்ன என்று பார்த்தால், அல்லாவினால் ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் தேவையில்லாதவைகள், அவனுக்கு அதிலே எந்த பயனும் கிடையாது. அதே போன்று சுபுஹாக்கள் என்று சொல்லக்கூடிய சந்தேகத்துக்கு இடமான விடயங்களும் கூட தேவையில்லாததுதான். இந்த இரண்டும் கிட்டத்தட்ட எங்களுக்கு நன்றாக புரிகின்றது, இது தேவையில்லாதது. இன்னொரு விதத்தில் சொன்னால் இதனால் எந்த பயனும் கிடையாது என்பது. இன்னும் ஒன்றும் இருக்கின்றது, என்ன தெரியுமா? அனுமதிக்கப்பட்டவைகளில் தேவையில்லாதது. அல்லாஹ் சில விடயங்களை எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றான், ஆனால் அதில் நாங்கள் அளவை மீறி போகும் பொழுது அதுவும் அந்த மாலா யானிகி அவனுக்கு தேவையில்லாதது, பயனில்லாதது என்பதில் தான் போய் சேரக்கூடியது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் பெரும்பாலும் நினைப்பது இந்த ஹதீஸை கேட்கும் பொழுதெல்லாம் இது ஒரு மனிதனுடைய பேச்சுடன் சம்பந்தப்படுகின்றது, தேவையில்லாத பேச்சுக்களை பற்றி அதை பற்றி மாத்திரம்தான் இது சொல்லுகின்றது என்று நினைக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுடைய செயல்கள் அல்லது அவனுடைய நடத்தை என்று வரும் பொழுது அது பேச்சாகவும் செயல்களாகவும் இன்னும் பல விடயங்களையும் அடக்கியதாகத்தான் இருக்கின்றது. இந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் பல சந்தர்ப்பங்களில் பல கட்டங்களில் எமக்கு தேவையில்லாத பல விடயங்களில் ஈடுபடுகின்றோம். குறிப்பாக இன்றைய அவசர உலகத்திலே, இன்றைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் மலிந்துவிட்ட இந்த உலகத்திலே கேளிக்கைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் இடம் அதிகமாக கொடுக்கப்பட்டு அதன் மீது மோகம் வந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் நன்றாக யோசித்து பார்த்தால் எத்தனையோ எமது செயல்பாடுகள் தேவையில்லாத செயல்பாடுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான் எமது பேச்சு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் பேசித்தான் ஆக வேண்டும். பேச்சு எங்களுக்கு முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த பேச்சு இருக்கின்றதே, அது சரியாக இருந்துவிட்டால் அதனுடைய அந்தஸ்தே, அதனால் வரும் பலன் மிகப்பெரியது. அது மாத்திரம் பிழையாக பாவமாக ஆகிவிட்டால் அதனால் வரும் விளைவுகளும் பயங்கரமானது. புரியாமல் இருக்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு மனிதன் சில பொழுது கலிமா ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், அந்த வார்த்தையை பற்றி அவன் பெளிதாக அலட்டி கொள்ளுவதில்லை, ஆனால் அது நல்ல வார்த்தை, இதனால் இவ்வளவு கிடைக்குமே என்பதை கூட அவன் நினைத்து சொல்லவில்லை, ஆனாலும் நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டான், அதனால் அவன் சுவர்க்கத்தில் பெரிய அந்தஸ்துகளை அடைந்து விடுகின்றான். இதற்கு மாற்றமாக இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், சில விடயங்களை பேசுவார்கள், அதை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டார்கள், இதனால் இப்படியெல்லாம் விளைவுகள் வருமா என்பதை பற்றி சிந்திக்காமல் அதை பற்றி அலட்டி கொள்ளாமல் பேசுவார்கள். ஆனால் கவனஹீனமாக அவர்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தையினால் நரகப்படுகொலியிலே கீழே அவர்கள் போய்விடுவார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஆத் இப்னு ஜபல் ஒருமுறை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எமது நாவினால் வரக்கூடிய விளைவுகளினாலும் எமக்கு குற்றங்கள் வருமா, நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டபொழுது, வஹல் யக்குப்புன்னாஸ அலா ஜஹன்னம இல்லா ஹஸாயிது அல்சினதீம், நரகத்திலே அவர்களை முகங்குப்புற தள்ளுவது அவர்களது நாவுகளினால் ஏற்படும் விளைவுகளை தவிர வேறு என்ன என்பதை போன்ற நபி அவர்கள் கேட்டார்கள். மதிப்புக்குரியவர்களே, பேசித்தான் ஆக வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் அந்த பேச்சிலே நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். எதை பேசுகின்றோம், எமது பேச்சு பயனுள்ளதா இல்லையா என்பதை பற்றிய கவனத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, எமது பேச்சும் ஒரு அமல் தான்.
எமது பேச்சும் ஒரு அமல்தான். அது நல்லதாக இருந்தால் நல்ல அமலாக அது எழுதப்படுகின்றது. அது மாத்திரம் பாவமாக வீணாக இருந்துவிட்டால் அது எமக்கு எதிராக வந்து விடுகின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், மன் அத்த கலாமஹு மின் அமலிஹி கல்ல கலாமஹு இல்லா ஃபீமா யஅனீஹி, யார் தனது பேச்சும் தனது அமல்களில் உள்ளது என்று நினைக்கின்றாரோ, தனது பேச்சும் தனது அமலில் உள்ளது என்று கணக்கிடுகின்றாரோ, அப்பொழுது அவருடைய பேச்சு குறைந்துவிடும். தேவையல்லாத விடயங்களில் அவர் அதிகமாக ஒரு நாளும் பேச மாட்டார். தேவையில்லாத விடயங்களை விட்டுவிட்டு பேச்சை குறைத்து கொள்ளுவார் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் இரண்டு பேரோ அல்லது ஒரு சிறு கூட்டமோ அல்லது ஒரு மஜ்லிஸிலோ அல்லது எப்படியோ நாம் பலரும் சேரும் பொழுது பல விடயங்களை பேசுகின்றோமே, இந்த சில பேர் இருக்கின்றார்கள் நீண்ட நேரமாக ஏதாவது ஒன்றை விவாதிப்பார்கள், ஏதாவது ஒன்றை பற்றி நிறைய நீண்ட நேரம் பேசுவார்கள், எல்லாம் முடிந்து கடைசியிலே சொல்லிவிட்டு போவார்கள். இது எமக்கு தேவையில்லாத விடயம், இது எமக்கு தேவையில்லாத விடயம் என்று சொல்லிவிட்டு செல்பவர்களை பார்க்கின்றோம். தேவையில்லாத விடயம் என்று தெரிந்து கொண்டும் அதிலே அரட்டை அடிப்பதும் அதிலே விவாதிப்பதும் அதிலே கருத்து சொல்லுவதும் பேசுவதுமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்றைக்குமே எமக்கு எமது எல்லா செயல்களிலும் தான் எமக்கு என்ன பயன் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அது பொதுவாகவே ஒரு புத்திசாலியிடம் இருக்க வேண்டும், குறிப்பாக ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டும். இதிலே நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால், குறிப்பாக தேர்தலுடைய காலம், தேர்தலுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கலாம் நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்தாடல்கள், நிறைய விவாதங்கள் என்று பல பேரும் அதிலே மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தேர்தல் காலத்திலே உண்மையிலே தேர்தல் நடப்பது, அண்மையில் வரக்கூடிய தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் நாட்டுக்கு முக்கியமானது, எமக்கு கூட முக்கியமானது தான். வாக்களிப்பது என்பது முக்கியமான ஒன்றுதான், ஆனால் வம்புக்கு பேசிக்கொண்டு திரிவது என்பது முக்கியமல்லதல்ல. வாக்களிப்பது முக்கியமானது. அது சம்பந்தமான புத்திசாலித்தனமான ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் தேடல்கள் கருத்துக்கள் நல்லதுதான். ஆனால் தேர்தல் காலத்திலே வீணாக பேசி திரிவது இருக்கின்றதே, வீணாக தேர்தல் சம்பந்தமான விடயங்களை பற்றி கேட்டுக்கொண்டு திரிவது இருக்கின்றதே, இதில் எந்த பயனும் கிடையாது. மதிப்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் முக்கியமானது என்பதனால் எல்லோரும் கவனம் எடுப்பார்கள் என்பது உண்மைதான். ஆனால் தேர்தல் என்ற ஒன்று வந்துவிட்டால் எமது ஊர்களிலும் பார்க்கலாம், எல்லோருமே அரசியல் பேசுவதை பார்த்தால் எல்லோருமே அரசியல் நிபுணர்களை போன்று இருப்பார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்களை போன்று பேசுவார்கள். தேடி பார்த்தால் அரசியல் தெரியாது, ஒவ்வொரு வேட்பாளருடைய விஞ்ஞாபனங்கள் என்ன என்பதை பற்றி தெரியாது, என்ன என்று புரியாது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை வைத்துக்கொண்டு அவர் அப்படியாம் இவர் எப்படியாம் என்று பேசி தெரியக்கூடிய பல பேரை காணுகின்றோம். ஒரு வேட்பாளருக்கு இவருக்கு நான் வாக்களிப்பதே இல்லை, வாக்களிக்க மாட்டேன் என்று தீர்க்கமாக முடிவெடுத்ததன் பின்னாலும் கூட அவர் பேசுவதை கேட்பதற்காக செல்லக்கூடியவர்களும், அவர் பேசிய கிளிப்புகளை பல மணித்தியாலங்கள் பல நிமிடங்கள் அதற்கு நேரம் செலவழித்து கேட்டுக்கொண்டு நேரத்தை கழிப்பவர்களும் இருக்கின்றார்கள் தானே. மதிப்புக்குரியவர்களே, தேர்தல் காலத்திலே தேவையில்லாத பேச்சு என்பது நிறைய எம்மத்தியில் இருக்கின்றது. தேர்தல் வந்துவிட்டால் ஊடகங்கள் கூட சில பொழுது ஏதோ கருத்தாடல் கலந்துரையாடல் பேட்டி என்று பல பேரை எடுத்து பேசி பல வம்புகளை இழுத்து விடுவதற்கு அவர்கள் முனைவார்கள். அவர்களுக்கு அவர்களின் வியாபாரமும் ஒரு நோக்கமாக இருக்கலாம், பின்னணியில் அவர்களை சில பேர் பணம் கொடுத்து வாங்கியும் இருக்கலாம். ஆனால் நாம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டு திரிவது நல்லது அல்ல சகோதரர்களே. தேர்தல் காலத்திலே நாம் பார்க்கின்றோம் தானே, அடுத்தவர்களுடைய பேச்சுக்களிலே பயனே இல்லை என்று தெரிந்து கூட, கேட்பதால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்து கூட அதிலே நாங்கள் கேட்கதற்க ஈடுபடுகின்றோம். இன்னும் சில நேரத்திலே எமக்கு அதனுடைய சரியான அகலம் நீளம் தெரியாமல் ஆரம்பம் கடைசி தெரியாமல் கண்டபடி நாங்கள் விவாதிக்கின்றோம், கருத்துக்களை சொல்லுகின்றோம். சில பொழுது சில பேருக்கு எதிராக அபாண்டங்களையும் பொய்களை கூட நாங்கள் சொல்லிவிடுகின்றோம். வீண் பேச்சு என்பதை தாண்டி அது அபாண்டத்துக்கும் பொய்க்கும் போய் விடுவதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்தில் குறிப்பாக எமது செயல்பாடுகளிலே குறிப்பாக எமது பேச்சுக்களிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த காலத்திலே என்ன பிரச்சனை தெரியுமா? வேட்பாளர்கள் களத்திலே எதிரும் புதிருமாக இருந்து கீரியும் பாம்பும் போன்று அவர்கள் பேசிக்கொள்ளுவார்கள். போட்டியிலே சூடாக இருக்கும். ஆனால் திரைமறைவிலே அவர்கள் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். தேர்தலுக்கு முன்னும் தான் பின்னும் தான் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். இடையில் நாம் தான் சிக்கிக்கொள்ளுகின்றோம். யாரோ ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு என்று பேசிக்கொண்டு ஊரிலே இன்னொருவருக்கு ஆதரவு என்று இன்னொரு குழு உருவாக அந்த இரண்டு பேரும் அடித்து கொண்டு பகைமைகளை பாராட்டி கொண்டு ஊரே இரண்டாக பிரிந்துவிடும். அவர்கள் சேர்ந்து கொள்ளுவார்கள், நாங்கள் தான் சிக்கிக் கொள்ளுவோம். நிறைய பார்க்கின்றோம் தானே சகோதரர்களே. எமது நிலைமையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் நாம் ஒருவர் மீது பற்றாக இருக்கின்றோம், நாம் ஒருவர் மீது அன்பாக இருக்கின்றோம் என்றிருந்தால் அவர் சொன்னதற்காக, அவர் யாரோ ஒருவரை நல்லவர் என்று சொல்லுகின்றார், நாம் பார்க்கவில்லை, எமக்கு உறுதியாக தெரியாது, இவர் சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு வாக்களித்து விட்டு இருக்கின்றோம். ஆட்சிக்கு வருவது இவர் அல்ல, அவர்தான் ஆட்சிக்கு வரப்போகின்றார் என்றிருந்தால் அவர் மாத்திரம் பிழையானவராக இருந்துவிட்டால் எமது வாக்கே அவரை கொண்டு வந்த அந்த பாவம் எங்களுக்கும் சேர வாய்ப்பு இருக்கின்றது தானே சகோதரர்களே. எனவே தேர்தல் காலங்களிலே நாம் எமது பேச்சுக்களை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நின்று நிதானித்து புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பேச்சில் தேவையில்லாத பேச்சு என்கிற பகுதியில் உள்ளதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்களிலே வரக்கூடிய அரட்டைகள் அல்லது கலந்துரையாடல் என்ற பேரிலே போகக்கூடிய அர்த்தமே இல்லாத பேச்சுக்கள் நிறைய பார்க்கின்றோம் கேட்கின்றோம் தானே. சில பேர் இருக்கின்றார்கள், தமக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கொள்ளுவார்கள், அதில் ஏதோ ஒரு தலைப்பில் பேசிக்கொண்டு செல்லுவார்கள், அதில் வீணான பேச்சுக்கள், பலரை பற்றிய குறைகளை பேசுவது என்று பழுது போகும். ஏதோ நாம் நாலு பேர் இருந்து குசு குசு என்று பேசுகின்றோம் என்பதனால் அது நல்லதாகவே ஒரே நேரத்தில் முடிந்து விடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். அவர்கள் ரகசியமாக அவர்களுக்கிடையிலே பேசிக்கொள்ளுகிறார்களே, அந்த பேச்சுக்களில் ஃபீ கஸீரின் லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் அதில் அதிகமானவைகளில் எந்த நலனும் கிடையாது. இந்த பேச்சை தவிர தெரியுமா, இல்லாமன் அமரபி சதக்கத்தின், நாலு பேர் இருந்து ஒரு மஜிலிஸிலே அல்லது ஒரு இடத்திலே கூடி பேசுவதில் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஏவுவதாக இருந்தால், ஒரு சதக்காவை கொடுக்க, ஒரு நன்மையை ஏவ, ஒரு தீமையை தடுப்பதற்காக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் அது நல்லது. அல்லது ஓ இஸ்லாஹின் அல்லது நாலு பேர் பகைத்து இரண்டு பேர் பகைத்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களை சீர்படுத்துவதற்காக பேசுகின்றார்களா, இணக்கப்படுத்துவதற்காக பேசுகின்றார்களா, அது நல்ல பேச்சு. ஓ மஅரூஃபின் அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுகின்றார்களா. எனவே சதக்காவை பற்றி, நல்ல காரியத்தை பற்றி, பிரிந்தவர்களுக்கிடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பேசக்கூடிய பேச்சை தவிர அங்குமிங்கும் கூடிக்கொண்டு சபைகளாக அங்குமிங்கும் பாதைகளிலும் கூடிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்களில் அதிகமானவைகளில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நன்மை கிடையாதே, நலவு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு முஸ்லிமுக்கு தேவையில்லாத விடயம் என்பதன் பட்டியலை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் ஒன்றுதான், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவரை விமர்சிப்பது, அடுத்தவர்களை பற்றி, எமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை பற்றி கூட அவரது செயல்பாடுகளை பற்றி நாங்கள் குறை கூறுவதையும் விமர்சித்து கொண்டு திரிவதையும் நாங்கள் பலரிடத்திலே பார்க்கின்றோம். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களில் தலையிடுவார்கள், அதுவும் தேவையில்லாததுதான். தேவையில்லாதது என்பதில் பேச்சு மாத்திரமல்ல, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களிலே இவர் மூக்கை நுழைவித்து தேவையில்லாமல் இவர் போய் அவரது தனிப்பட்ட விடயங்களை தோண்டி தோண்டி கேட்டு அதிலே இவர் ஏதாவது ஒன்றை பேசுவதற்கு சொல்லுவதற்கு முனைவார். இதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களிலே நாங்கள் போய் தலையிடுவதன் மூலமாக பெரும்பாலும் எமக்கு சும்மா இருந்த எமக்கு தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வந்துவிடும். சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு, மன் தத்கல ஃபீ மா லா யஅனீஹி தஹம்மல மா லா யுக்னீஹி, தனக்கு தேவையில்லாததில் யாராவது தலையிட்டால் அவருக்கு தவிர்க்கவே முடியாத பிரச்சனைகள் வந்துவிடும் என்று. நாங்கள் சும்மா சிந்தித்து பார்க்கலாம், இன்று நாங்கள் பார்க்கலாம்,
பல குடும்பங்களிலே, நண்பர்களுக்கு இடையிலே, பல உறவுகளுக்கு இடையிலே பிரச்சனைகள் வந்த விடயத்தை நாங்கள் தேடி பார்த்தால், தேவையில்லாத தலையீடுகள், தேவையில்லாத விசாரணைகள், தேவையில்லாத பேச்சுக்கள் தான் காரணமாக இருந்திருக்கும். சில பேர் எல்லாம் முடிந்து சொல்லுவார்கள், இது எனக்கு தேவையில்லாததே, நான் இதிலே பேசியிருக்க கூடாது, பேசப்போய் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துவிட்டதே என்று சொல்லுபவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தவர்களின் தனிப்பட்ட விடயங்களிலே தலையிடுவது என்ற பின்னணியிலே எமக்கு தேவையே இல்லாமல் அதை பற்றி கேட்கப் போய் பேசப்போவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதுவும் லாயானிஹி தான், அதுவும் ஒரு முஸ்லிமுக்கு தேவையில்லாதது. தேவையில்லாததில் ஈடுபடும் பொழுது எமக்கு எமக்கு தவிர்க்கவே முடியாத சிக்கல்கள் சிலது எங்களுக்கு வந்துவிடலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறானே, லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தஸ்உக்கும், சில விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு போக வேண்டாம். சில பேர் இருக்கின்றார்கள், சிலரை சந்தித்து விட்டால் கேள்விக்கு மேல் கேள்வி அடிக்கொண்டே போவார்கள். அவர்களது அந்தரங்க தனிப்பட்ட விடயங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு போவார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டியது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகின்றான், சில பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம், தேவையில்லாமல் இவர் கேள்வி கேட்க போய் அதனுடைய பதில் இவரையே சங்கடப்படுத்திவிடும், அந்த நிலைமை உருவாகும். எனவே கேட்காமல் இருப்பது நல்லது தானே. லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தஸ்உக்கும், சில விடயங்களை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள், அதே உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்திவிடும். எனவே நாம சும்மா இருக்காமல் கேட்க போய் அதனுடைய பதில் எங்களையே சங்கடப்படுத்தும் நிலைமை வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அதிலே எங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அழகான ஒரு முஸ்லீமாக இருக்க, எம்மிடமிருக்கும் இஸ்லாம், இஸ்லாம் அழகானது தான், நாம் வைத்திருக்கும் இஸ்லாம், நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த இஸ்லாம் அழகான இஸ்லாமாக இருக்க வேண்டுமென்றிருந்தால், எமக்கு தேவையில்லாத விடயங்களில் நாங்கள் ஈடுபடாமல் இருப்பது முக்கியமான ஒரு வழி என்பதை நாங்கள் உணர்வோம். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவது நல்லது அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எம்மில் நாங்கள் பலரை பார்க்கின்றோம், அவருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத தேவையே இல்லாத விடயங்களில் ஏதோ தனது கடமையை போன்று, நான் கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்பதை போன்று அதிலே ஈடுபடுவார்கள். மறுபுறத்தில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், அது அவர்களுக்கு தேவையானது, அது அவரது பொறுப்பு, ஆனால் இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லாத விடயம், நான் ஏன் இதில் போய் தலையிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில பொதுவான கடமைகளை புறக்கணித்து விடுவார்கள். தேவையே இல்லாத விடயத்தை கடமையை போன்று செய்வார்கள், செய்தே ஆக வேண்டும், அது எனதோ தனது பொறுப்பு என்பதை போன்று செய்வார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய சில விடயங்களை, இது எமக்குரியது அல்ல, நாம் ஏன் இதில் போய் பேச வேண்டும் என்பதை போன்று ஒதுங்கிக் கொள்ளுவார்கள். அப்படி ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்றோம், அடுத்தவர் ஏதாவது அவருக்கு பிழைகள் நடக்கும் பொழுது அவரால் அந்த நேரத்தில் உபதேசம் செய்வது என்பது வேறு விடயம், அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விரகங்களிலே தலையிடுவது என்பது வேறு. மற்றபடி யாராவது பிழையான வழியில் செல்லும் பொழுது, பாவகாரியங்களை செய்யும் பொழுது, அந்த நேரத்திலே அந்த பாவத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்வது அல்லது அவருக்கு உபதேசம் செய்வது என்பது அது எமது பொதுவான பொறுப்பு. அந்த நேரத்திலே நாம் அவர் பாவம் செய்தால் அவர் பார்த்து கொள்ளட்டும், எமக்கென்ன வேலை என்பதை போன்று இருக்க முடியாது. அந்த உபதேசத்தை முறையாக, நளினமாக, பண்பாக அதை செய்ய வேண்டும், ஆனால் அதை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. பலருடைய நிலைமை இதுதான், பாவங்கள் நிறைய நடக்கும், அதிலே பாவம் செய்பவர்களை அணுகி, பிழையான வழியில் போபவர்களை அணுகி, அவர்களுக்கு கவனமாக, புத்திசாலித்தனமாக அவர்களுக்கு புத்தி சொல்லுவதையெல்லாம் விட்டுவிட்டு, வேறு வேறு விடயங்களிலே ஏதோ கவனம் எடுப்பவர்களை போன்று, அக்கறையுள்ளவர்களைப் போன்று, அவரை பற்றிய குறைகளை பின்னால் பேசிக்கொண்டு திரிபவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முஸ்லிம்களின் பொது காரியங்கள் இருக்கின்றதே, சமூகத்தின் பொது பொறுப்புகள், மன் அஸ்பஹவலம் யஹ்தம் பி அம்ர்
அன்புடில் முஸ்லீமீன ஃபலைச மின்னாண்டு நபி சொன்னார்களே, முஸ்லீம்களின் பொதுவான நலன்கள் விடயத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். நாம் நன்றாக நடந்துவிட்டால் போதும், நாம் நல்லவனாக இருந்துவிட்டால் போனும், யார் என்ன கேடு கட்டாலும் பரவாயில்லை என்பதை போன்று நடப்பது ஒரு முஸ்லீமின் பண்பு அல்ல என்பதையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அவனால் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த முழுமையான இந்த இஸ்லாத்தை நாம் அழகாக அழகான முறையில் நாங்கள் வைத்திருந்து ஒரு அழகான முஸ்லீமாக வாழுவதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லீம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.